தேவனுக்கு மகிமை உண்டாதாக. நம்மிடத்துல பதவி ஆசை இருக்கா இல்லை நம்ம நல்ல தலைவராக இருக்கோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். வேதாகமத்தில் பதவி ஆசை இல்லாத நபரும் வேதாகமத்தில் தலை சிறந்த தலைவராக விளங்கிய ஒரு நபரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நபரை குறித்து வேதாகமத்தில் தேவனே சாட்சி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்றதை நம்ம வாசிக்கலாமா? என் வீட்டில் எங்கு முன்மையுள்ளவன் என்று சொல்லி தேவன் அவருக்கு சாட்சி கொடுக்கிறார். இப்போ அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், மோசையை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். மோசை தலை சிறந்த தலைவர் என்பதற்கான ஒரு அடையாளத்தை நான் வாசிக்கும் போது புரிஞ்சுக்கிட்டேன். என்னாகுமோ 11 அதிகாரத்தை வாசிக்கும் போது அதில் ஒரு அழகான ஒரு சம்பவம் நடக்கும். எல்லாரும் பாளையத்தில் ஒரு 70 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே கூடக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சமயத்தில் ஒரு 2 பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா வரமாட்டாங்க. மீதி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மோசே ஆரோன் எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலே ஊற்றப்பட்டு அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இந்த 2 பேர் மட்டும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு இருந்த வாலிபரும் அப்புறம் யோசுவாவாக இருக்கட்டும் சரி, 2 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மோசேட்ட வந்துட்டு நீங்கள் இதை தடுத்து நிறுத்துங்க, அவங்க பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மோசே ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கலாமா? வாங்க வாசிக்கலாம். என்னாகமும் 11 அதிகாரத்துக்கு உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்புங்க. வசனம் 29 நான் வாசிக்கிறேன். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைராக இருந்தது. ஒரு தலை சிறந்த தலைவன் என்று சொன்னால் தனக்கு பிற்பாடு வரக்கூடியவர்களையும் ஆதரிக்க வேண்டும், அவர்களுக்கும் அந்த பொறுப்பினை கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அதிகமான தலைவர்களாக இருக்கட்டும் சரி, இல்லை இந்த பதவியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் சரி, நான் தான் அந்த பதவியில் இருப்பேன், எனக்கு தான் அந்த பதவி வேணும், எனக்கு கீழே தான் எல்லோரும் இருக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருக்கா இல்லை மற்றவங்களுக்கு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கறத விட எனக்கு அந்த பர்சனலாக அந்த ஒரு ஹேபிட் இருக்கா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஒருவேளை நமக்கு அந்த கேரக்டர் இருக்குமா, எனக்கு கீழே தான் எல்லாமே நடக்கணும், எனக்கு கீழே நான் சொல்கிறதான் எல்லோரும் கேட்கணுன்ற எண்ணம் நமக்கு இருக்கா, நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன் மோசஸ் வாஸ் த குட் லீடர் அப்படின்றதுக்கான ஒரு ரீசன், அவன் பரிசுத்தாவியானவர் என்கிட்ட மட்டும் பேசக்கூடாது, தேவன் என்கிட்ட மட்டும் பேசினா பத்தாது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசட்டும், எல்லாரும் அவருடைய பிள்ளைங்க, நான் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படலை, இஸ்ரவேல் ஜனமே கர்த்தருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை அவன் உணர்ந்தான். நம்மளும் அதே மாதிரி தான், தேவன் நம்மளை மட்டும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பெருமை பாராட்டாமல், நம்ம ஒருவேளை தலைவர்களாக இருக்கலாம், ஒருவேளை போதவர்களாக இருக்கலாம், ஒருவேளை உயர்ந்த பதவிகளாக இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மளை மாத்திரம் தேர்ந்தெடுக்கவில்லை, உலகத்தில் அநேகரை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை முதலாவது நாம் உணர வேண்டும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மள்கிட்ட பதவி ஆசை இருக்காது, ஒரு நல்ல தலைவராக நடந்துக்குவோம். இன்றைக்கி யார்ட்டையாவது போயிட்டு இந்த தலைவர் பதவி விட்டுட்டு வேறு யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க, ஒரு நல்ல ஊழிய செய்வங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் எந்த தலைவர்களும் முன் வர மாட்டாங்க. இருக்கிற வரையிலும் அந்த தலைவர் பதவியில் நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கடைசியில் அந்த சேரை விடாமல் பிடிச்சிக்குவாங்க. இன்றைக்கி நம்ம அநேகரை பார்க்க முடியும். நாம் அப்படி இல்லாதபடிக்கு நாம் மற்றவங்க தலைவர்களை சொல்கிறதா இருக்கட்டும், பாஸ்டர்ஸாக இருக்கட்டும், பதவியில் இருக்கிறவங்களெலாம் தாண்டி நம்மிடத்தில் அந்த குணம் இருக்கிறதா, நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய இடத்தை கொடுப்போமா என்பதை நாம் யோசிக்கணும். நான் என்கிற எண்ணம் சாத்தானுக்கு இருந்தது பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டால், ஒருவேளை நான் என்கிற எண்ணம் எனக்குள்ளாக இருக்கிறதா, நான் மாத்திரம்தான் செய்ய வேண்டும், எனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது, நான் செய்தால்தான் சரியாக இருக்கும் என்கிற எண்ணம் நம்ம இடத்துல இருக்கிறதா, அப்படி என்று சொன்னால் நாம் நல்ல தலைவர்களாகவும் நல்ல ஒரு பொறுப்பான விஷயங்களை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு முன்வரமாட்டார். காரணம், நம்ம இடத்துல இருக்கிற குணம் தவறாக இருக்கும். அதை நாம் உணர்ந்து கொண்டு நம்ம ஒரு பெரிய பொறுப்புக்குள்ளே கடந்து போகணும் அப்படின்னு சொன்னால், பெரிய பொறுப்பு தேவன் நமக்கு தரணும்னு சொன்னால், தேவன் கற்றுக் கொடுத்த உன்னதமான ஒரு குணம் என்ன தெரியுங்களா, ஜீசஸே அந்த வேலையை செஞ்சாங்க, பிறருடைய கால்களை கழுவி தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்வோம். நமக்கு தான் எல்லாமே தெரியுன்றதை விட மற்றவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவனா, மோசைக்கு சொன்ன வார்த்தை நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி கொண்டு அவருக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணணும், மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலைக்கு நாம் போவதற்கு
நம்மை நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போமாக. தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.